நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். கொரோனா தொற்றினால் நாட்டில் மேலும் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இலங்கையில் COVID-19 தொற்றினால் ஏற்பட்ட மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 99 உயர்வடைந்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் 3 மரணங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 99 உயர்வடைந்துள்ளது. கொழும்பு 8 பிரதேசத்தைச் சேர்ந்த 87 வயதுடைய ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இன்று உயிரிழந்துள்ளார். சுவாசப்பை நோய் மற்றும் COVID-19 காரணமாக ஏற்பட்ட பாக்டீரியா தொற்று என்பனவே மரணத்திற்கான காரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பம்பலப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 80 வயதான ஆண் ஒருவர் முல்லேரியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். இரத்த அழுத்தம் நியூமோனியா COVID-19 காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலியகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 73 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடந்த 23 திகதி அவர் உயிரிழந்துள்ளார். இரத்த அழுத்தம் நீரிழிவு மற்றும் COVID-19 காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் COVID-19 நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் இன்றைய தினம் உயர்வடைந்துள்ளது. இறுதியாக கிடைக்கப்பெற்ற PCR பரிசோதனை முடிவுகளின்படி மேலும் 211 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளது. இதன்படி இன்றைய தினம் இதுவரையில் 553 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் COVID-19 தொற்றிற்கு இலக்கானோர் மொத்த எண்ணிக்கை 22,022 உயர்வடைந்துள்ளது. இதன்படி தற்போது வரையில் மொத்தமாக 6,79,161 பேர் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4,14,10,117 பேர் குணமடைந்துள்ளனர். இந்த நிலையில் சர்வதேச ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,13,729 உயர்வடைந்துள்ளது.